ஆ நல்லா இருக்குது சார், ஒன் டைம் வாட்சபிள் சார். பொள்ளாச்சி மேட்ரை எடுத்திருக்காங்க சார், கையில் எடுத்திருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட கொடுத்துருக்காரு சார். ஃபஸ்ட் ஆஃப் வரலும் போர் அடிக்காமல் போயிருக்கு. இந்த காமெடி எல்லாம் சூரிய இருக்கார், நம்ம புகழ் இருக்காங்க, நிறைய பேர் உள்ளே இருக்காங்க, அதனால் வந்து படம் போர் அடிக்காமல் போகுது. காமெடிக்கு நம்ம சரண்யா பொண்ணுனே போதும் சார், அவங்க நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது சார் படம் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஃபேமிலியாக கண்டிப்பாக வந்து பார்க்கணும் சார். அதாவது ஆஸ் யூஷுவல் மசாலா அரைச்சி வச்சுருந்தா கூட செகண்ட் ஆஃப் வந்து பொள்ளாச்சி மேட்ரு சொல்லியிருக்காரு, பெண் பிள்ளைக்கு என்ன அவேர்னஸ் கொடுக்கணுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும், அவங்கவுங்க தெரிஞ்சுக்கணும் சார். இது அடுத்தவங்கள வந்து குறை சொல்கிறத விட முதல்ல தப்பு நடக்கிறதுக்கு நம்ம உடந்தையாக இல்லாமல் நம்ம அதுக்கு அது கூட துணை போகாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும் சார். இல்லை சார், சூர்யா வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப பாராட்டணும். காரணம் என்னென்னு கேட்டால், பெரிய பெரிய ஹீரோக்களே வந்து ரொம்ப பயப்படுவாங்க இது மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு. இந்த ஜெய் பீமில் கூட பார்த்தீங்க, அந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்க மாட்டாங்க. ஆஸ் யூஷுவலில் ஒரு ஃபார்முலா போட்டோம்மா, ஃபைட்டு, சாங்கு, ஃபேமிலி, அப்புறம் காமெடி, அதெல்லாம் போட்டுட்டு ஒரு படத்தை எடுத்து முடிச்சுடுவாங்க. இது தமிழ் திரைப்படத்தினுடைய ஃபார்முலாவே இது தான். படம் ஓடிடும், ஓகே, அவங்களுடைய ரசிகர்கள் இருப்பாங்க, ஜென்ரல் ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃபார்முலா போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, படம் முடிச்சிடலாம். அதெல்லாம் இல்லாமல் ஒரு சோசியல் மேட்டர் எடுத்து தைரியமாக பேசியிருக்காரு, அந்த விஷயத்தில் ரொம்ப பாராட்டலாம். இன்றைய சூழலில் வந்து நிறைய அரசியல் கட்சிகள் வந்து சினிமா நபர்களே தாக்குறது, சினிமா இதுவே பார்க்குறது, சினிமா பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் பாமக மேட்ரு பற்றி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் சார். அவங்களாம் விளம்பரம் தேடுறவங்க சார், அரசியலில் நாங்கள் இருக்கிறோன்றதுக்காக அவங்க அடிக்கடி வந்து இது மாதிரிலாம் விளம்பரப்படுத்திக்குவாங்க. எந்த அதாவது சினிமா துறையை தவிர வேறு எந்த துறையை தொட்டாலும் சீக்கிரமாக பாப்புரல் ஆக முடியாது. ஸோ அரசியல்வாதிங்க இதை தொட்டோம்னா டக்குன்னு வந்து அவங்க இருக்கிற இடம் தெரியுன்றதுக்காக அது மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க சார். அவங்களாம் ரொம்ப டவுனில் போயிட்டுருக்காங்க, நாங்களும் இருக்கிறோம் அப்படின்றதுக்கு காமிச்சிக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு விளம்பரத்தை தேடுறாங்க சார், அவ்வளோதான். ஆமாம், இல்லை சூர்யா இது மாதிரி விஷயத்தில் ரொம்ப தனித்துவமாக காமிச்சுக்குவார். மற்ற ஹீரோக்கள் எல்லாம் நீங்கள் ஒப்பிடாதீங்க. ஹீரோக்கள் வந்து ஏன் பயப்படுறாங்கன்னா, எதுக்கு தேவையில்லாத ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிரிட்டிக்கல் ஒரு சப்ஜெக்டை எடுத்து ப்ரெஷர் ஆகிறத விட நம்ம அதை ஒதுங்கி இருக்கலாம், சேஃபாக சேஃப் ஜோனில் இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதனால தான் மற்றவங்க எடுக்கிறதில்ல. இவர் கொஞ்சம் பயப்படாத ஆள், எல்லாத்தையும் கொஞ்சம் போல்டாக இறங்குற ஆள், அதனால் இறங்கி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இல்லை சார், ஃபேமிலியோடு வந்து பார்க்கணுன்றது தான் என்னுடைய கருத்தம். காரணம் என்னென்னு கேட்டால், அந்த பொள்ளாச்சி இஷ்யூ பேசியிருக்காங்க, அவேர்னஸ் வரும். பெண் பிள்ளையாக இருந்தாலும், நம்ம வீட்டு பெண் பிள்ளையாக இருந்தாலும், ஆண் பிள்ளையாக இருந்தாலும் எப்படி நடந்துக்கணும் சமுதாயத்தில்ன்றது கொஞ்சம் அவேர்னஸ் வரும் சார். படம் வந்து நல்லா இருக்குது ப்ரோ, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சாங்ஸ் மியூசிக் அந்தளவுக்கு எடுபடலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பிஜிஎம் எல்லாம் நல்லா இருந்துச்சு, சூர்யா சார் நல்லா பண்ணியிருந்தார், ஹீரோயினும் நல்லா அவங்களுக்கு நல்ல ஒரு ரோல் இருந்துச்சு. சரண்யா மேம், சத்யராஜ் சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ. சில டயலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பழசாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ப்ரோ. ஸோ சில சென்டிமெண்ட் சீன்லாம் ஐயோ போதுண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆல்சோ வில்லன் வந்து பார்த்திங்கன்னா, டாக்டர் மூவியில் இந்த அப்படியே அதே கெட்டப் ஸ்டைலாக இருக்கட்டும், மேனரிசமாக இருக்கட்டும், எல்லாமே ரிசம்பிள் பண்ணது, அது ஒரு மேபி ஒரு மைனஸாக இருந்த மாதிரி. ஏன்னா இது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட், வில்லன் வந்து அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கார். ஸோ அது கொஞ்சம் எடுக்கலையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஜாலியாக போச்சு, லவ், ரொமான்ஸு, காமெடி, ஃபேமிலி அப்படின்னு போச்சு. செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டு, ஃபைட்டு, வில்லன் கூட அப்படின்ற மாதிரி. வில்லன் கூட மோதுறதும் வந்து ரொம்ப பெருசாக காட்டலை, ஜஸ்ட் கடைசியாக சண்டேயில் முடிக்கிற மாதிரியே காமிச்சாங்க, அதுவும் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ப்ளஸ் வந்து அதான் ப்ரோ, ஃபேமிலி கேஸ்டிங் எல்லாருமே, சரண்யா மேமாக இருக்கட்டும், சத்யராஜ் சாராக இருக்கட்டும், எல்லாமே தெரிஞ்ச முகமாக இருந்தது, அது வந்து ரொம்ப ப்ளஸ். எல்லாருமே அதை நம்பி படத்துக்கு வருவாங்க. மைனஸ்னால் சாங்ஸ், இமான் சார் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் இருந்துச்சு, பிகாஸ் இன்னும் அதே ஸ்டைலே இருந்த மாதிரி இருந்துச்சு. கோரியவும் அந்தளவுக்கு அட்டாச் ஆன மாதிரி தெரியல, ரொம்ப சாங் எடுத்த விதமே ரொம்ப ஓல்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. படம் வந்து உண்மையாக ரியலி சூப்பராக இருக்குது. ஹட்ஸ் ஆஃப் சூர்யா சார், எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள் சார், ஃபேமிலியோட எல்லாமே கலந்த ஒரு மூவியாக இருக்குது. ஆக்ஷனு, காமெடி சீக்வன்சஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள் எல்லோரும்.
படம் வேற சிம்பிளாக நல்லா இருக்கு ப்ரோ, ரொம்ப சிம்பிளி குட், அவ்வளோதான். ரொம்ப சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை.